இன்று அதிரசம் செய்வது எப்படி என்று பார்க்க போகின்றோம். இதற்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ வெள்ளைப்பச்சி அரிசி, அரை கிலோ சீனி, ஒரு தேக்கரண்டி பேக்கிங் சோடா, ஏலக்காய் பவுடர், 3 மேசைக்கரண்டி மைதாமா. முதலில் அரிசியை ஊற வைத்து மிக்சியில் அடித்து மாவை எடுத்து வைக்கவும். இடித்த மாவை சீனியையும் போட்டு கலந்து 24 மணித்தியாலம் ஊறவிட வேண்டும். இதற்கு 1 சிட்டிகை உப்பு சேர்த்து கொள்ளவும். இது அடுத்த நாள் நாங்கள் அரைத்து வைத்தமா இப்படி இருக்கிறது பாருங்கள். இதை இனி நாங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டும். 1 வாணலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நன்கு கொதி வந்ததும் சிறு சிறு உருண்டைகளாக இப்படி கையால் பிடித்து எண்ணெய்க்குள் போட வேண்டும். போடும் பொழுது மிக கவனமாக போட வேண்டும். போட்ட உருண்டைகள் வெந்ததும் எழும்பி பந்து போல் மேலே வரும். பின்பு 1 கரண்டியால் மெதுவாக பிரட்டி விட வேண்டும். நன்கு பொன்னிறமாக வந்ததும் எடுத்து 1 பாத்திரத்தில் வைக்கவும். இப்படியே சிறு சிறு உருண்டைகளாக போட்டு எடுக்கவும். இதை தேநீருடன் சாப்பிடுங்கள். நன்றி.